அரசல் நண்பர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் நூற்றி மூணாவது மூலிகையாக நம்ம பார்க்க இருக்கிறது வெல் வேல மரம் அதாவது வெள்ளை வேல மரத்தினுடைய மருத்துவ பயன்கள் மற்றும் அடையாளத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் ஆழ்த்தல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மட்டும் உடனடியாக கீழே இருக்க சோப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்சும் போல் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க நம்ம வீடியோ போட்ட உடனே நம்ம வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ இந்த வெல்வேல் மரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வெல்வேல் மரத்தினுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்ப வகைகளை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்குறேன் தேவைப்பட்டவங்க பயன்படுத்திங்க ரெஃபரன்ஸ்காக இந்த வெல்வேல் மரம் வந்து திருவேற்காடு ஊரினுடைய கோயிலினுடைய தலவிருச்சம் மரமாக உள்ளது திருவேற்காடு என்ற பெயரை பார்த்தால் வேல்காடு அப்படி இருந்த அந்த ஊர் பெயர் தான் திருவேற்காடு என்று அறிவு வந்தது வேல்காடு என்பது இந்த மரத்தினுடைய இந்த மரங்கள் அதிகமாக அந்த ஊரில் இருந்தமையால் அந்த மரத்தினுடைய சிறப்பினால் அந்த மரங்கள் அதிகமாக இருந்தபடியால் வேல்காடு என்று இந்த மரத்தினுடைய பெயரால் அங்கே அந்த பெயர் ஏற்பட்டது பின்பு திருவேற்காடு என்று மாறியது அடுத்து இதனுடைய வேறு பெயர்கள் வந்து பார்த்தோம்னா வெள்ளை வேலமரம் மரம் வெல்வேல் மரம் திருவேல் மரம் இதனுடைய பெயர்கள் இருக்குது இதனுடைய வகைகள் வந்து பார்த்தோம்னா இது வந்து வேலை மரத்தை சேர்ந்த வகை தான் இது வந்து வெல்வேல் மரம் இது இல்லாமல் வேலை மரத்தில் வந்து இன்னும் சில வகைகள் இருக்குது கருவேல் மரம் வெல்வேல் மரம் சீமை கருவேல் கஸ்தூரி வேல் குடைவேல் கருவேல் இஸ்ரேலிய கருவேல் மான்செவிக் கருவேல் அப்படின்னு எக்கச்சக்கமான வகைகள் இதில் இருக்குது தமிழ்நாட்டில் நமக்கு வந்து மூணு வகை தான் அதிகமாக காணப்படுது இந்த வெல்வேல் மரம் ஒன்று இன்னொன்று கருவேல் மரம் இன்னொன்று கருவேல் இதைத்தான் நம்ம அதிகமாக பார்ப்போம் அடுத்ததா இதனுடைய மற்ற வகைகளை பற்றி அடுத்தடுத்த வீடியோ கொள்ள சொல்கிறேன் இதனுடைய குணம்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து பித்த மயக்கம் வாதம் சந்து குடைச்சல் சந்து குடைச்சல்னால் கால் கைகளினுடைய இடுக்கு இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக குடைச்சல் எடுக்கிறது அடுத்து வாதரோகம் மேகம் இதெல்லாம் வந்து இந்த வெல்வேல் மரம் வந்து தீக்குது அது இல்லாமல் இது வந்து பட்டை சாராயம் வந்து காய்ச்சறதுக்கு பயன்படுது ஊறலுக்காக இதனுடைய பட்டை வந்து பயன்படுகிறது அடுத்து பசை தயாரிக்கிறதுக்கு வந்து இது பயன்படுது இந்த மரத்தில் வந்து இதனுடைய பட்டை தான் வந்து அதிகமாக மருத்துவத்துக்கு பயன்படுகிறது அடுத்து இதனுடைய மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பட்டையை வந்து இந்த பட்டை தான் மருத்துவத்துக்கு பயன்படுதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த பட்டையை வந்து தட்டி இரவில் வந்து ஒரு ஐம்பது கிராம் பட்டையை தட்டி ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற போட்டு காலையில் அதை வந்து வடிகட்டி குடித்தோம்னா இந்த பித்த மயக்கம் அப்புறம் இந்த சந்து குடைச்சல் இதெல்லாம் வந்து சரியாகுது அடுத்ததாக இந்த பட்டையை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து அதை தட்டி போட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு குடிச்சிங்கன்னா இதே பலன் உண்டு பித்த மயக்கம் இது அந்த சந்து குடைச்சல் வாத நோய் எல்லாமே வந்து குறையும் அடுத்ததாக இந்த பட்டையை வந்து அரைச்சி தடவுனிங்கன்னா மேகநோய் ரணம் வாதம் இதெல்லாம் வந்து சரியாகும் வாத வலிக்கு இதை அரைச்சி போடலாம் அடுத்ததாக இதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய பிசுன் வந்து நல்ல கோந்து பசையாக பயன்படுது நல்ல பசையாக வந்து பயன்படுகிறது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமை கூட செய்யப்படுகிறது அடுத்ததாக இந்த பட்டை வந்து ஆல்கஹால் மற்றும் இது கூட சேரக்கூடிய மற்ற சரக்குகளோடு சேர்ந்து ஆள்காலத்தை வந்து ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்கு வந்து இது பயன்படுது துணை பொருளாக பயன்படுது அது எப்படின்னா நம்ம பகுதியில் வந்து இதை இந்த பட்டையை வந்து உரித்து என்ன பண்ணுவாங்கன்னா பட்டை சாரையை வந்து காய்ச்சுவாங்க இந்த பட்டையை வந்து இந்த மரத்தில் வந்து உரிச்சு இது வெளிப்பகுதி வந்து வெண்மையாக காணப்படும் இந்த மரத்தில் அந்த பட்டையை வந்து உரிச்சிட்டோம்னா உள்ளே வந்து மரம் வந்து மஞ்சளாக காணப்படும் இதனுடைய பூக்கள் வந்து வெண்மை நிறமாக இருக்கும் இதை எப்படி சாரையம் காய்ச்சுறாங்கன்னா இந்த மர பட்டையை வந்து உரித்து இதை வந்து தண்ணியில் வந்து தண்ணி இது என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா நாட்டு சக்கரை நவச்சாரம் வேலம்பட்டை இது எல்லாம் சேர்த்து சாராயமாக வச்சுவாங்க அது எப்படின்னா இந்த மட்டை மரப்பட்டையை உரித்து இது கூட தண்ணி விட்டு ஒரு வாரம் வந்து ஊற போடுவாங்க நாட்டு சக்கரையும் சேர்த்து கலந்து போட்டு நாட்டு சக்கரை இந்த பட்டை தண்ணி விட்டு பேரில் வந்து போட்டு ஒரு வாரம் ஊற போடுவாங்க இதுக்கு பேர் வந்து சாராய ஊரல்னு பேர் அதுக்கப்புறமா வந்து மூணு மண்பானைகளை வந்து வரிசையாக அடுக்கி தீ அடியில் தீ மூட்டி நவசாரத்தை வந்து இந்த கலவை கூட வந்து கலந்து சாராயமாக கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து எடுப்பாங்க இதுக்கு பேர் வந்து பட்டை சாராயம்னு பேர் இந்த சாராயம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கொஞ்சம் குடிச்சாவே வந்து அதிகமான போதையை தரக்கூடியது இதுதான் வந்து பட்டை சாராயம் இந்த வீடியோவில் நம்ம வெல் வேலை மரத்தை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட சேர்ந்து அலசனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வெல்வேல் மரத்தை பற்றி உங்களுக்கு வேற என்ன தெரியுன்றதவையும் கீழே சொல்லுங்கள் நாலு பேருக்கு பயன்படுத்தும் இந்த வீடியோவை வந்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் ஒரு அருமையான அளசில் உங்களை சந்திக்கும் மாதிரி இருந்து விடைபெற்றுக் கொள்ளும்னா உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி